Hi friends, welcome to Srv Kalakkals. நம்ம இந்த வீடியோல முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் அதுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இப்படி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த முட்டை பொடிமாஸுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு மூணு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா செவக்க வதக்க வேண்டாம், லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை லைட்டாக ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் மிக்சி ஜாரை கழுவி தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணவே இல்லை. ஸோ தேங்காய்க்கும் மூணு முட்டைக்கும் சேர்த்தே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம மூணு முட்டையும் ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். வியூவர்ஸ், என்னுடைய ஷார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னுடைய வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். ஒன் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக பரோடா குஜராத் மேரேஜ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். வியூஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் நாகர்கோவில் கசின் வீட்டு என்கேஜ்மெண்ட்டும் அக்கா பொண்ணு மேரேஜ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை தேங்காவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் ஊற்றின முட்டை தேங்காவோட சேர்ந்து நல்லா உதிர உதிராக வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சே பண்ணுங்கள், இல்லாட்டி முட்டை அடி பிடிச்சிரும். பாருங்கள், முட்டை பிறுபிறுன்னு உதிரி உதிரியாக அழகாக புட்டு மாதிரி வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது பார்க்க முட்டை மாதிரியே தெரியாது. அதனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வியூஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி வேறையும் நிறைய முட்டை ரெசிபிஸ் போட்டிருக்கேன். வியூஸ் ப்ளீஸ் சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக அந்த பொடிமாஸுக்கு கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் தாளித்து கொட்டிக்கலாம். தாளிப்பு ஆப்ஷனல் தான், ஆனால் தாளித்து கொட்டினீங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். முட்டை பொடிமாஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிட்டு. இது பருப்பு சாம்பார் ரச சாதத்துக்கும் வத்த குழம்புக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.